அனைவருக்கும் வணக்கம். பிக்பன் என்பது லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் வடக்கு முனையில் அமைந்திருக்கும் ஒரு மணிக்கூண்டு ஆகும். உலக புகழ்பெற்ற மணிக்கூண்டுகளில் ஒன்று இந்த பிக்பன். லண்டன் நகரின் அடையாளமாகவும் இருக்கிறது. மிக பிரம்மாண்ட மணி என்பதை தான் பிக்பன் என்றும் செல்லமாக அழைத்தனர். கிளார்க் டவர் என்பது தான் இதன் பெயராகும். நான்கு பக்கங்கள் கொண்ட மணிக்கூண்டுகளில் இதுவே உலகின் மிக பெரியதும் இதுதாங்க. உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மணிக்கூண்டு கோபுரமும் ஆகும். இந்த மணிக்கூண்டானது 1858 ஏப்ரல் 10 தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. எலிசபெத் ராணி பதவியேற்று 60 நிறைவடைந்ததை ஒட்டி 2012 எலிசபெத் டவர் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ இந்த எலிசபெத் டவர் பற்றி சில சிறப்புகள் நம்ம பார்க்கலாம். இதன் உயரம் பார்த்தோம்னா 315 உயரமும் கொண்டிருக்கு. இதில் வந்து 11 மாடிகளும் இருக்கின்றன. இதில் வந்து 334 படிகளும் அமைஞ்சிருக்கு. மணியின் எடையானது 13.7 ஆகும். 7.2 உயரமும் 8.9 அகலமும் கொண்டிருக்கு. இதனுடைய ஓசை எழுப்பக்கூடிய சுத்து எலின் எடையானது 200 ஆகுமாம். கால் மணி நேரத்திற்கு ஒரு முறை 4 சிறிய மணிகளிலிருந்து ஒலி எழுப்பப்படுமா. இந்த 4 பக்கங்களில் உள்ள ஒலி ஒவ்வொரு கடிகாரமும் 23 அகலமும் கொண்டவையாக இருந்திருக்கு. இந்த கடிகாரத்தில் 312 கண்ணாடிகளும் இவற்றில் பதிக்கப்பட்டிருக்கின்றனவா. மணி காட்டும் முள்ளானது 9.2 நீளமும் நிமிடம் காட்டும் முள்ளானது 14 நீளமும் கொண்டிருக்கு. 2 உலக போர் காலகட்டத்தில் வந்து இதை வந்து பல முறை வந்து இந்த ஜெர்மானிய விமானங்கள் வந்து இந்த கடிகார கோபுரத்தை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நிறைய தாக்குதல் செய்து முயற்சி எடுத்து அவங்க வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. பெரும் சேதத்திலிருந்து இந்த கோபுரம் வந்து தப்பிச்சிருக்கு. இந்த கடிகார கோபுரத்தை வடிவமைச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா எட்மண்ட் பெக்கெட், டென்னிசன் மற்றும் எட்வர்ட் டென் என்பவர்கள் தான் இந்த கடிகாரத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. 158 வேலை செஞ்சு வந்த இந்த பிக்பன் கடிகாரம் தற்போது பராமரிப்பு பணிகளுக்காக 4 நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. 2021 முதல் தான் இந்த கடிகாரத்தின் ஒலியை மீண்டும் லண்டன் மக்களால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக செலவிடப்படக்கூடிய தொகை எவ்வளவு பார்த்தோம்னா சுமார் $35 மில்லியன் ஆகும் சொல்லியிருக்காங்க. எலிசபெத் டவரை பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்போது விக்டோரியாவில் இருக்கக்கூடிய லிட்டில் பென்னை தான் பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்களா. இந்த லிட்டில் பென்னானது பிக்பனின் சிறிய வடிவம் போன்று தான் அமைக்கப்பட்டு இருக்குதா. இந்த பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.